السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. ما بعد، إلهام الله من الذي أرسله. இந்த மக்காவுடைய பூமிக்கு பல பெயர்கள் இருக்கிறது. குறிப்பாக பக்கா என்று அழைப்பார்கள், அதே போன்று உம்முல் புறா என்று அழைப்பார்கள். இப்படி பல பெயர்களை கொண்ட ஒரு நகரம்தான் இந்த பக்கா. நாம் இப்போது அமர்ந்திருப்பது வந்து காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய ஆலயத்திற்கு மிக அருகாமையில் அல்ஹம்துலில்லாஹ் அமர்ந்திருக்கிறோம். இங்கு தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கும் 100,000 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதாக நமக்கு வாக்களித்திருக்கின்றான். அதே போன்று நிறைய அழகான அறிஞர்கள், பெரிய பெரிய அறிஞர்களையும் நல்ல மக்களையும் இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம். அதே போன்று மலக்குமார்கள் அதிகமாக இறங்கக்கூடிய பரக்கத்து நிறைந்த ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. அதனால் இந்த இடத்திலே நாம் எந்த அளவுக்கு துவா கேட்க முடியுமோ அந்தளவுக்கு நம்முடைய நமக்கு தேவையான எல்லா துவாக்களையும் கேட்கக்கூடிய ஒரு அழகான இடமாக இது இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு இளைஞர்களும் இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு அதற்கான சக்தியும் அதற்கான பொருளாதார வசதியும் இருக்கக்கூடிய நேரத்தில் தங்களால் முடிந்த அளவு சீக்கிரமாக உம்ரா ஹஜ் செய்யக்கூடிய ஒரு முடிவை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பூமி என்பது ஒரு சாதாரணமான பூமி அல்ல. நமக்கு இது எளிதாக தெரிந்தாலும் இந்த பூமி என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பாக அல்லாஹ் எப்பொழுது வானத்தையும் பூமியையும் படைத்தானோ அன்றைய தினம் முதலே இந்த பூமியை புனித பூமியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டார். அதே போன்று இந்த காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய இந்த காபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இணைந்து கட்டினார்கள். அதற்கு பிறகு பலமுறை இந்த காபா என்பது இடித்து கட்டப்பட்டிருக்கிறது. முதலாவதாக இந்த காபாவிற்கு எந்த விதமான சுற்றுப்புற சுவர்களும் கிடையாது. வெறுமனே சுற்றி நிறைய வீடுகள் இருந்தன. எல்லா வீடுகளுக்கு நடுவாக தெரு வழியாகத்தான் மக்கள் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் வருவார்கள். அதற்கு பிறகு உமர் ரதியல்லாஹன் அவருடைய காலத்தில் இந்த காபாவுக்கு சுற்றிலுமாக ஒரு வெளிப்புற சுவர் கட்டப்பட்டு ஒரே ஒரு வாசல் மட்டும் வைக்கப்பட்டிருந்தது. இப்போது அல்ஹம்துலில்லாஹ் 95 வாசல்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் அல்லாஹு அலம். இப்பொழுது 95 வாசல்கள் இருக்கின்றது. இதில் எந்த வாசல் வழியாக நுழைந்தாலும் நீங்கள் இந்த காபாவை அடைந்து கொள்ளலாம். இந்த வாசல் வழியாக வந்தால் இவ்வளவு நன்மை என்பது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படி எந்த ஒரு விடயத்தையும் நமக்கு காட்டித்தரவில்லை. அதனால் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இங்கு வரக்கூடிய சகோதரர்கள் எந்த வாசல் வழியாக வந்தாலும் இந்த காபத்துல்லாவை நாம் அடைந்து கொள்ளலாம். உம்ரா என்று சொல்லக்கூடிய தவாஃபினுடைய காரியங்களையும் அதே போன்று சஹி என்று சொல்லக்கூடிய சஃபா மர்வாவுக்கு ஓடக்கூடிய தொங்கோட்டத்தையும் அதற்கு பிறகு நீங்கள் அதாவது முடியை மலிக்கக்கூடிய காரியங்களையும் நீங்கள் செய்தாலே உங்களுடைய உம்ரா அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உம்ராவாக ஆகிவிடும். மிக எளிதான ஒரு காரியம்தான். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா இளைஞர்களும் குறிப்பாக தங்களுக்கு பொருளாதாரமும் சக்தியும் இருக்கக்கூடிய நேரத்திலேயே இங்கே வந்து அந்த அழகான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த வாய்ப்பை உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் தருவானாக. இன்னும் அதே போன்று இன்ஷா அல்லாஹ் எங்களால் இயன்றவரை உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அதாவது குடும்பங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் துவா செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களால் இயன்றவரை நிறைவேற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன் அல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.